கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நான் இங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஜாபா, ரொம்ப மேன்மையா நம்ம மதிக்கக்கூடிய ஒரு வேலை என்ன? நீங்க கேட்டா நீங்க எல்லாம் சொல்லுவீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, உண்மைதாங்க. டாக்டருடைய ஜாப் ஒரு பெரிய கிரேட் ஜாப். ஏன் அப்படின்னு சொல்லுங்களேன், அவங்க உயிரை காப்பாத்துவாங்க. இந்த பூமியில, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொருட்களை விட எல்லாமே அழிஞ்சிரும், ஜீவன் இல்லாதது. ஆனா மனிதன் ஜீவன் உள்ளவன், அவனுடைய ஆத்மா அழியாது. சோ அதனால அந்த உயிரை காப்பாத்துற ஒரு டாக்டருடைய ப்ரொஃபஷன் இஸ் வெரி கிரேட் ஜாப். அப்படிதான் நீங்களும் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி நினைக்கிறேன். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு டாக்டருடைய வேலை, உயிரை காப்பாத்துற வேலை ரொம்ப பெருசா நம்முடைய பார்வைக்கு தெரியுது, நம்ம மதிக்கிறோம், அப்படிதானே? ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட் வந்து உயிர் போற நேரத்துல அந்த குடும்பம் என்ன தெரியுமா சொல்லும், டாக்டர் நீங்க கடவுள் மாதிரி, எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஏன்னா அந்த லெவலுக்கு டாக்டரை வைக்கிறோம்ல, கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு அது உண்மைதாங்க. ஆனா ஒரு டாக்டர் உயிரை காப்பாத்துறவரு மேன்மையான ஒரு கிரேட் ஜாபை செய்யறாருன்னா, ஆனா ஒரு நாளைக்கு அந்த மனிதன் மரித்துதான் போக போறான். என்னதான் டாக்டர் அந்த உயிரை காப்பாத்தினாலும் அந்த மனிதன் ஒரு நாளைக்கு மறிக்க தான் செய்யறான். ஆனா அந்த மனிதனுக்குள் இருக்கிற ஆத்மா அழியாதது பிரியமானவர்களே. அந்த அழியாத ஆத்மாவை ஒரு மனிதன் காப்பாத்துறான்னா அது எவ்வளவு கிரேட் ஜாப் யோசிச்சு பாருங்களேன். இந்த அழியாத ஆத்மா நரகத்துக்கு போகாதபடி, அழிந்து போகிற அந்த நரகத்துக்கு போகாதபடி, அழியாத பரலோகத்திற்கு அதை கொண்டு போற சேர்க்கிற அந்த ஊழியன் எத்தனை மேன்மையானவன். அதனால்தான் வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவர் எனக்கா ஊழியம் செய்தா பிதாவானவர் கனம் பண்ணுவார்னு சொல்றார். சோ சுவிசேஷகனின் பாதங்கள் மலை மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. சோ பிரியமானவர்களே, அப்போ ஆத்மா ஆதாயம் செய்யறவங்க இந்த பூமியில கிரேட் ஜாப் பண்றாங்க, பெரிய வேலையை செய்யறாங்க. ஏன்னா நரகத்தில் விளிம்புல இருக்கிற மக்களை காப்பாத்துறாங்க. சோ இது ஒரு பெரிய வேலை. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். சிலர் யோசிப்பீங்கல்ல, நான் டாக்டருக்கு படிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்கல்ல, நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். அதை விட அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துல சேர்க்க நீங்க வர்றீங்களா? அதுக்காக தான் ஒரு கூட்டம் வச்சிருக்கோங்க. ஆண்டவர் சில காரியங்களை ஏவினார், சிலதை காண்பித்தார். அது நிமித்தம் ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்றதுக்காக ஒரு கூட்டத்தை நாங்க ஒழுங்கு பயங்கர பண்ணிருக்கோம். அது எங்கன்னா, இந்த அட்வன்ட் சர்ச்ல சைதாப்பேட்ல, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இடம் பிரியமானவர்களே, சைதாப்பேட்ல அந்த அண்ணா சாலை ரோடு, அதுல மெயின் ரோட்ல இருக்கு. பக்கத்துல வந்து ஹோண்டா ஸ்பாட், ஹோண்டா கம்பெனி இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஆர்ச் இருக்கு, கலைஞர் ஆர்ச் இருக்கு. ரெண்டாவது எதிரில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி இருக்கு. இதெல்லாம் லொக்கேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கஷ்டமே பட வேண்டாம், ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். எதிரில் மெட்ரோ ட்ரெயின் வசதி இருக்கு, பஸ் வசதி இருக்கு இங்க. ஸோ அதனால தாராளமா சென்னை சிட்டியில இருக்கிற உங்களுக்காக வர முடிகிறவர்கள் தாராளமா வாங்க. என்னைக்குன்னு கேட்பீங்கல்ல, வருகிற வாரம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரை. சோ தயவு செய்து வாங்க, ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அழியாத சொத்துக்கள் ஆத்துமாக்கள், ஆத்துமாக்களை பரலோகம் நேசிக்கிறது, வரவேற்கிறது. சோ அந்த ஆத்துமாக்களை பரலோகத்திற்காய் நாம் சம்பாதிக்க வேண்டும். நரகத்துக்கு போகிற மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும். நரக வாசலை நாம் அடைக்க வேண்டும், பரலோகத்தை நிரப்ப வேண்டும். அதுக்காக எல்லாருமே ஆத்ம பாரம் பெற்றுக்கொள்ள வரலாங்க, தாராளமா வாங்க. தேவ ஆவியானவர் உங்களை ஆத்ம பார அபிஷேகத்தினால் நிரப்பி உங்களை நடத்துவார். ஆனா எல்லாரும் வரணும் பிரியமானவர்களே, எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். நான் சொல்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆவியானவர் ஏவி சொல்லிதான் இதை நான் செய்யறேன். அதனால நீங்க எல்லாருமே என கூட நம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவீங்க. இதுல முக்கியமா பாஸ்டர்ஸ் பாத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்காக சொல்றேன், உங்க சர்ச் வளர ரொம்ப உதவியா இருக்கும் இந்த கூட்டம். சபையை நிரப்புவோம், ஆத்துமாக்களை சம்பாதிப்போம் கொள்ளை பொருளாய். பிரியமான வாங்க, ஆத்ம பாரத்தை பெற்றுக்கொள்வோம். தயவு செய்து வரணும், எல்லாரும் வரணும், வரணும், வரணும். நீங்க வருவீங்க நான் விசுவாசிக்கிறேன். சோ வெள்ளிக்கிழமை வருகிற வாரம் 28ஆம் தேதி இந்த சைதாப்பேட் அட்வென்ட் சர்ச்ல
நடத்த போறோம். தேங்க்யூ, காட் பிளஸ் யூ.